நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது EMAFM 101.1. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மனிதர்கள் எல்லாம் உயிர் வாழ காரணம் என்றால் தந்தை, தகப்பன், பாசம், நேசம். இன்று தந்தை இல்லை என்றால் நான் இல்லை, இங்கு இருக்கும் யார் இல்லை. அது போன்றுதான் சமூக வலைதளங்களுக்கு சென்ற போது ஒருவர் தந்தையை பற்றி அழகான கவிவரி எழுதினார். அந்த கவிவரியை வாசிக்கும் போது என் கண்களே கலங்கிவிட்டது. அந்த கைவரிகளை உங்களுக்காக சொல்கிறேன். நிமிர்ந்த நெஞ்சும் நெருப்பு போன்ற பார்வையும் பாரதிக்குத்தான் உண்டு என்று யார் சொன்னார்? நிமிர்ந்த நெஞ்சும் நெருப்பு போன்ற பார்வையும் பாரதிக்குத்தான் உண்டு என்று யார் சொன்னார்? நம் அப்பாவுக்கும் உண்டு, நம் அப்பாவுக்கும் உண்டு. அப்பா சிறு வயதில் குறும்புகள் தவறுகள் செய்யும் போதெல்லாம் இப்படியெல்லாம் செய்தால் பூதம் பிடித்துவிடும் என்று பலர் என்னை அகற்றியதுண்டு. சிறு வயதில் குறும்புகள் தவறுகள் செய்யும் போதெல்லாம் இப்படியெல்லாம் செய்தால் பூதம் பிடித்துவிடும் என்று பலர் என்னை அதட்டியதுண்டு. அன்றெல்லாம் என் அப்பாவின் விரல்களை பற்றி கொண்டு எங்கே அந்த பூதங்கள், விரச்சொல்லுங்கள் என்று தைரியமாக நான் சொல்லியதுண்டு. அன்றெல்லாம் என் அப்பாவின் விரல்களை பற்றி கொண்டு எங்கே அந்த பூதங்கள், விரச்சொல்லுங்கள் என்று நான் தைரியமாக சொல்லியதுண்டு. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் முதல் காவல் தெய்வம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் முதல் காவல் தெய்வம். ஒரு கண்ணில் கோபம் வந்தாலும் மறு கண்ணில் ஈரம் நின்றாலும் ஓர் புன்னகையால் நம்மை அள்ளி அனுப்புவர் அப்பா. ஒரு கண்ணில் கோபம் வந்தாலும் மறு கண்ணில் ஈரம் நின்றாலும் ஓர் புன்னகையால் நம்மை அள்ளி அனுப்புவர் அப்பா. அப்பா அம்மா கருசுமக்க துவங்கிய நாள் முதல் தன் குழந்தை பற்றிய கனவுகளை சேமிக்கின்ற ஒரே டிஸ்ப்ளே புக் அப்பா மட்டும்தான். அம்மா கருசுமக்க துவங்கிய நாள் முதல் குழந்தை பற்றிய கனவுகளை சேமிக்க தொடங்கிய ஒரே டிஸ்கவரி புக் அப்பா மட்டும்தான். அதிகம் பேசாது ஒரு அழகான உறவு அப்பா. அதிகம் பேசாது ஒரு அழகான உறவு அப்பா. நான் காணாத யாவும் என் மகன், என் மகள் காண வேண்டும் என்று நினைப்பவர் அப்பா. நான் காணாத யாவும் என் மகன், என் மகள் காண வேண்டும் நினைப்பவர் அப்பா. தனக்கென்று ஏதும் வேண்டாம் பிள்ளைக்கு கொடு என்று சொல்பவர் கூட அப்பா மட்டும்தான். தனக்கென்று ஏதும் வேண்டாம் பிள்ளைக்கு கொடு என்று சொல்பவர் கூட அப்பா மட்டும்தான். அவர் சாப்பிடும் முன் பிள்ளைகளை சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்பவர் அப்பா. அவர் சாப்பிடும் முன் பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்பவரும் அப்பா மட்டும்தான். என் பிள்ளைகள் நடக்கின்றதா, என் பிள்ளை நடக்கின்றதா என்று வட்டிக்கு பணம் வாங்கி வண்டி தந்தவர் அப்பா மட்டும்தான். என் பிள்ளை நடக்கின்றானா என்று கேட்டு வட்டிக்கு பணம் வாங்கி வண்டி வாங்கி தந்தவர் அப்பா மட்டும்தான். என் கண்ணீரை கண்டு என் மகன், என் மகள் கலங்கிவிடக்கூடாது என்று கஷ்டங்களை கடலில் கரைத்தவர் அப்பா. என் கண்ணீரை கண்டு என் மகன், என் மகள் கலங்கிவிடக்கூடாது என்று கஷ்டங்களை கடலில் கரைத்தவர் அப்பா. தன் மகனின் வெற்றியை தான் சாதித்தது போல் பெருமையாக அனைவருக்கும் மிட்டை கொடுத்தவர் அப்பா. தன் மகனின் வெற்றியை தான் சாதித்தது போன்று பெருமையாக அனைவருக்கும் மிட்டாய் கொடுத்தவர் அப்பா. சுமைகளை சுகமென சுமக்கும் சுயநலமற்ற ஒரே ஜீவன் அப்பா மட்டும்தான். சுமைகளை சுகமென சுமக்கும் சுயநலமற்ற ஓர் ஜீவன் அப்பா மட்டும்தான். ஒரு தந்தை எப்படி நம்மை சிறு வயதில் பார்த்து கொள்கிறாரோ அதே போல் அவரின் கடைசி காலத்தில் நாம் அவரை பார்த்து கொள்வதே ஒரு தந்தைக்கு நாம் செலுத்தும் நன்றியும் கடமையும். ஒரு தந்தை எப்படி நம்மை சிறு வயதில் பார்த்து கொள்கிறாரோ அதே போல் அவரின் கடைசி காலத்தில் நாம் அவரை பார்த்து கொள்வதே ஒரு தந்தைக்கு நாம் செலுத்தும் நன்றியும் கடமையும் கூட. தன் மானமுள்ள நம் தந்தை பிறர் காலை என்றும் பிடித்து பணிவதில்லை. தன் மானமுள்ள நம் தந்தை பிறர் காலை என்றும் பிடித்து பணிவதில்லை. ஆனால் தன் மகனுக்கு இழுக்கு என்றால் பிறர் காலை பிடிப்பதற்கும் தயங்குவதில்லை. ஆனால் தன் மகனுக்கு இழுக்கு என்றால் பிறர் காலை பிடிக்கையும் தயங்குவதில்லை. கடவுள் வானத்தில் இருக்கின்றார் என்றால் பூமியில் தந்தை இருக்கின்றார். கடவுள் வானத்தில் இருக்கின்றார் என்றால் பூமியில் கடவுளாக தந்தை இருக்கின்றார். காலம் ஒரு நீண்ட திரைப்படம் போல. காலம் என்பது ஒரு நீண்ட திரைப்படம் போல. அதில் வாழும் அப்பாக்கள் அதில் கதாநாயகர்கள் மட்டுமல்ல, முழு கதையும் அவர்களே. அதில் வாழும் அப்பாக்கள் அதில் கதாநாயகர்கள் மட்டுமல்ல, முழு கதையும் அவர்களே. அப்பா என்றுமே ஆச்சரியத்தின் அப்பப்பாதான். அப்பா என்றுமே ஆச்சரியத்தின் அப்பப்பாதான். இப்படி இருக்கும் நிலையில் ஆனால் கூட சில பிள்ளைகள் தாய் தந்தையர்களை பெற்றோர்களை காப்பகத்தில் காப்பகத்தில் விடும்போது நான் சொல்வதை சற்று யோசித்து பாருங்கள். காப்பகத்தில் அனைவரும் அல்ல, காப்பகத்தில் விட்டிருக்கும் அனைத்து பிள்ளைகள். காப்பகத்தில் விடும்போது யோசிங்கள்,
உங்கள் பிள்ளைகள் உங்களை இப்படி விட்டால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் அவர்களின் மனநிலை இருக்கும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் கூறுகின்றேன் என்றால், எம்மை அவர்கள் சுமை என்று நினைத்திருந்தால், எம்மை அவர்கள் சுமை என்று நினைத்திருந்து காப்பகத்தில் விட்டிருந்தால் எமது நிலை எப்படி இருந்திருக்கும், நாம் எப்படி இருந்திருப்போம் என்றே கூற முடியாது. ஒரு நல்லவனாகவும் மாறியிருக்க முடியும், ஒரு தீயவனாகவும் மாற முடியும். ஏன் கூறுகின்றேன் என்றால், ஒரு பெற்றோர் எம்மை எப்போதும் சுமை என்று நினைப்பதில்லை, சுகமென்றே நினைப்பார்கள். நீங்கள் பெற்றோர்களை மதிக்க தெரியவில்லை என்றால் மிதிக்காதீர்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட அழகான கைவரிகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நீங்களும் தொடர்ந்து இணைந்தீர்கள். AMAFM இது 101.1. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜே அதீஷ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது AMAFM 101.1. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மனிதர்கள் எல்லாம் உயிர் வாழ காரணம் என்றால் தந்தை, தகப்பன், பாசம், நேசம். இன்று தந்தை இல்லை என்றால் நான் இல்லை, இங்கு இருக்கும் யாருமே. அது போன்றுதான் சமூக வலைதளங்களுக்கு சென்ற போது ஒருவர் தந்தையை பற்றி அழகான கவிவரி என்று அந்த கவிவரியை வாசிக்கும் போது என் கண்களே கலங்கிவிட்டது. அந்த கைவரிகளை உங்களுக்காக சொல்கிறேன். நிமிர்ந்த நெஞ்சும் நெருப்பு போன்ற பார்வையும் பாரதிக்குத்தான் உண்டு என்று யார் சொன்னார்? நிமிர்ந்த நெஞ்சும் நெருப்பு போன்ற பார்வையும் பாரதிக்குத்தான் உண்டு என்று யார் சொன்னார்? நம் அப்பாவுக்கும் உண்டு, நம் அப்பாவுக்கும் உண்டு. அப்பா சிறு வயதில் குறும்புகள் தவறுகள் செய்யும் போதெல்லாம் இப்படியெல்லாம் செய்தால் பூதம் பிடித்துவிடும் என்று பலர் என்னை அகற்றியதுண்டு. சிறு வயதில் குறும்புகள் தவறுகள் செய்யும் போதெல்லாம் இப்படியெல்லாம் செய்தால் பூதம் பிடித்துவிடும் என்று பலர் என்னை அகற்றியதுண்டு. அன்றெல்லாம் என் அப்பாவின் விரல்களை பற்றி கொண்டு எங்கே அந்த பூதங்கள், வரச் சொல்லுங்கள் என்று தைரியமாக நான் சொல்லியதுண்டு. அன்றெல்லாம் என் அப்பாவின் விரல்களை பற்றி கொண்டு எங்கே அந்த பூதங்கள், வரச் சொல்லுங்கள் என்று நான் தைரியமாக சொல்லியதுண்டு. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் முதல் காவல் தெய்வம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் முதல் காவல் தெய்வம். ஒரு கண்ணில் கோபம் வந்தாலும் மறு கண்ணில் ஈரம் நின்றாலும் ஓர் புன்னகையால் நம்மை அள்ளி அனுப்பவர் அப்பா. ஒரு கண்ணில் கோபம் வந்தாலும் மறு கண்ணில் ஈரம் நின்றாலும் ஓர் புன்னகையால் நம்மை அள்ளி அனுப்பவர் அப்பா. அப்பா அம்மா கருசுமக்க துவங்கிய நாள் முதல் தன் குழந்தை பற்றிய கனவுகளை சேமிக்கின்ற ஒரே டிஸ்ப்ளே புக் அப்பா மட்டும்தான். அம்மா கருசுமக்க துவங்கிய நாள் முதல் குழந்தை பற்றிய கனவுகளை சேமிக்க தொடங்கிய ஒரே டிஸ்கவரி புக் அப்பா மட்டும்தான். அதிகம் பேசாது ஒரு அழகான உறவு அப்பா. அதிகம் பேசாது ஒரு அழகான உறவு அப்பா. நான் காணாத யாவும் என் மகன் என் மகள் காண வேண்டும் என்று நினைப்பவர் அப்பா. நான் காணாத யாவும் என் மகன் என் மகள் காண வேண்டும் நினைப்பவர் அப்பா. தனக்கென்று ஏதும் வேண்டாம் பிள்ளைக்கு கொடு என்று சொல்பவர் கூட அப்பா மட்டும்தான். தனக்கென்று ஏதும் வேண்டாம் பிள்ளைக்கு கொடு என்று சொல்பவர் கூட அப்பா மட்டும்தான். அவர் சாப்பிடும் முன் பிள்ளைகளை சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்பவர் அப்பா. அவர் சாப்பிடும் முன் பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்பவரும் அப்பா மட்டும்தான். என் பிள்ளைகள் நடக்கின்றதா, என் பிள்ளை நடக்கின்றதா என்று வட்டிக்கு பணம் வண்டி வாங்கி தந்தவர் அப்பா மட்டும்தான். என் பிள்ளை நடக்கின்றானா என்று கேட்டு வட்டிக்கு பணம் வாங்கி வண்டி வாங்கி தந்தவர் அப்பா மட்டும்தான். என் கண்ணீரை கண்டு என் மகன் என் மகள் கலங்கிவிடக் கூடாது என்று கஷ்டங்களை கடலில் கரைத்தவர் அப்பா. என் கண்ணீரை கண்டு என் மகன் என் மகள் கலங்கிவிடக் கூடாது என்று கஷ்டங்களை கடலில் கரைத்தவர் அப்பா. தன் மகனின் வெற்றியை தான் சாதித்தது போல் பெருமையாக அனைவருக்கும் மிட்டாய் கொடுத்தவர் அப்பா. தன் மகனின் வெற்றியை தான் சாதித்தது போன்று பெருமையாக அனைவருக்கும் மிட்டாய் கொடுத்தவர் அப்பா. சுமைகளை சுகமென சுமக்கும் சுயநலமற்ற ஒரே ஜீவன் அப்பா மட்டும்தான். சுமைகளை சுகமென சுமக்கும் சுயநலமற்ற ஓர் ஜீவன் அப்பா மட்டும்தான். ஒரு தந்தை எப்படி நம்மை சிறு வயதில் பார்த்து கொள்கிறாரோ அதே போல் அவரின் கடைசி காலத்தில் நாம் அவரை பார்த்து கொள்வதே ஒரு தந்தைக்கு நாம் செலுத்தும் நன்றியும் கடமையும். ஒரு தந்தை எப்படி நம்மை சிறு வயதில் பார்த்து கொள்கிறாரோ அதே போல் அவரின் கடைசி காலத்தில் நாம் அவரை பார்த்து கொள்வதே ஒரு தந்தைக்கு நாம் செலுத்தும் நன்றியும் கடமையும். தன் மானமுள்ள நம் தந்தை பிறர் காலை என்றும் பிடித்து பணிவதில்லை. தன் மானமுள்ள நம் தந்தை பிறர் காலை என்றும் பிடித்து பணிவதில்லை.
ஆனால் தன் மகனுக்கு இழுக்கு என்றால் பிறர் காலை பிடிப்பதற்கும் தயங்குவதில்லை. ஆனால் தன் மகனுக்கு இழுக்கு என்றால் பிறர் காலை பிடிக்கையும் தயங்குவதில்லை. கடவுள் வானத்தில் இருக்கின்றார் என்றால் பூமியில் தந்தை இருக்கின்றார். கடவுள் வானத்தில் இருக்கின்றார் என்றால் பூமியில் கடவுளாக தந்தை இருக்கின்றார். காலம் ஒரு நீண்ட திரைப்படம் போல, காலம் என்பது ஒரு நீண்ட திரைப்படம் போல, அதில் வாழும் அப்பாக்கள் அதில் கதாநாயகர்கள் மட்டுமல்ல, முழு கதையும் அவர்களே. அதில் வாழும் அப்பாக்கள் அதில் கதாநாயகர்கள் மட்டுமல்ல, முழு கதையும் அவர்களே. அப்பா என்றுமே ஆச்சரியத்தின் அப்பப்பாதான். அப்பா என்றுமே ஆச்சரியத்தின் அப்பப்பாதான். இப்படி இருக்கும் நிலையில் ஆனால் கூட சில பிள்ளைகள் தாய் தந்தையர்களை பெற்றோர்களை காப்பகத்தில் விடும்போது நான் சொல்வதை சற்று யோசித்து பாருங்கள். காப்பகத்தில் அனைவரும் அல்ல, காப்பகத்தில் விட்டிருக்கும் அனைத்து பிள்ளைகள். காப்பகத்தில் விடும்போது யோசிங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களை இப்படி விட்டால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் அவர்களின் மனநிலை இருக்கும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் கூறுகின்றேன் என்றால், எம்மை அவர்கள் சுமை என்று நினைத்திருந்தால், எம்மை அவர்கள் சுமை என்று நினைத்திருந்து காப்பகத்தில் விட்டிருந்தால் எமது நிலை எப்படி இருந்திருக்கும், நாம் எப்படி இருந்திருப்போம் என்றே கூற முடியாது. ஒரு நல்லவனாகவும் மாறியிருக்க முடியும், ஒரு தீயவனாகவும் மாற முடியும். ஏன் கூறுகின்றேன் என்றால், ஒரு பெற்றோர் எம்மை எப்போதும் சுமை என்று நினைப்பதில்லை, சுகம் என்றே நினைப்பார்கள். நீங்கள் பெற்றோர்களை மதிக்க தெரியவில்லை என்றால் மிதிக்காதீர்கள், தயவு செய்து. இப்படிப்பட்ட அழகான கைவரிகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நீங்களும் தொடர்ந்து இணைந்தீர்கள். AMAFM இது 101.1. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் RJ அதீஷ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.